ஜூன் மாசம் 5ஆம் தேதி நாளைக்கு 38 வரும். 38 வருஷம் நாளைக்கு க்ளோஸ், முடியுது. நேத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. சும்மா சொல்றேன், உற்சாகத்துக்கு சொல்லணுமா இல்லையா? பெங்களூர்ல ஒரு தம்பதியார், ரெண்டு பேரும் வந்து முட்டி போட்டாங்க. என்ன விஷயம் சொல்லு? ஐயா, ஒரு வருஷம் சமாளிச்சிட்டியா, பரவாயில்லையா, ஜெபம் பண்ணுங்கயா அண்ணா அப்படின்னு. என்ன ஒரு வருஷம் சமாளிச்சேன்ன? கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் சமாளிச்சுட்டியான்னாரு. அப்ப எங்களுக்கு 25 வருஷம் ஆகுது. அப்ப பெங்களூர்ல அங்க இருக்கிறோம். 25 வருஷம் நான் சமாளிச்சிருக்கிறப்பா, நீ ஒரு வருஷத்துக்கே இப்படி சொல்ற அப்படின்னா, 25 வருஷமா? வாய தந்தவ ஈ கொசு உள்ள போய் ஓடியாருது பாருங்க. ஒரே முறை வாங்க போறோம். பிரைஸ்ல அல்லேலூயா. யாராருக்கோ உதவி செய்யறத விடுங்க. சொந்த புருஷனுக்கு ஹெல்ப் பண்றீங்களா சகோதரர்? அவங்க சொந்த மனைவிக்கு ஜுரம், 104 டிகிரி அடிக்குது, அப்படி 500 ரூபாய் ஓ டாக்டர் போய் பாரு. எப்படி போய் சேரும் அந்த டாக்டர் கிட்ட? ஆவியா பறந்து போகுமா? சொல்லுங்க. நீங்க சொன்னா கட்டளை இட்டா கொண்டு போய் கொண்டு வர ஆள் இருக்குது. ஆனா உன் மனைவி உன் துக்கத்துல நானும் பங்கு பெறமா அப்படின்னு நீங்க காட்டணும். என்னுடைய மனைவிக்கு இந்த கட்டி வந்து ஆபரேஷன் பண்ணப்போ, அப்பா என் மனைவிக்கு சேவை செய்ய ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், அப்படிதான் நான் செய்தேன். நல்லா திருப்தியா சந்தோஷமா அல்லேலூயா. பா, நானா டாக்டர்? துட்டு கொடுத்தல போய் டாக்டர் பாரு, ஜுரம் உன்ன ஓவர் ஆகி சேர்த்து போயிடும். கத்துற கத்துல கார்ல வந்துகிட்டே இருந்தோம். இப்போ பொதுவா வெள்ளி சனி ஞாயிறு காலையில உபாசம், இன்னைக்குதான் வேர்க்குது. என்னன்னா டவுன் ஆகுது, டவுன் டவுன் டவுன், சுகர் பிபி டவுன் ஆகுது. தப்புன்னு காரை நிறுத்துங்கன்னாங்க, நிறுத்திட்டேன். ஓடி போய் ஒரு கடையில் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து புட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சு மாறு பல்லுன்னு விட்டு போச்சு. ஆபத்துல உதவுனாங்களா இல்லையா? டவுன் ஆகுது, போய் சேரலாம் சர்ச்சில். ஒழுங்கா வந்தா சர்ச்சு, போனா போச்சு பரலோகம், பெரிய தேவாலயம். சந்தர்ப்பம் கிடைக்க போதா பார்த்து, புருஷனுக்கு சேவை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க போதா? எதனா ஒரு வேலை சொல்ல போறாரா? நிறைய பேர் உள்ளத்துல கத்தர் பேசுறாரு. ஒரு சில வீட்டுல பாருங்க, ஒரு முறை சொல்லுவாரு புருஷன் செய்வாங்க, ரெண்டாவது முறை ஒரு வேலை சொல்லுவாரு செய்வாங்க, மூணாவது முறை சொல்லுவாரு அதெல்லாம் முடியாது நீ பாத்துக்கியா. அவ்வளவு மூணு முறைக்கே இப்படி, அப்ப வாழ்நாள் ஃபுல்லா எப்படி? அதான் இப்ப கேள்வி. அதுக்குள்ள வெறுப்பு வெறுப்பாயிடுச்சா? இன்னும் 10 முறை சொல்ல போறாரா? எதனா அதே கையை அதே உடம்புல தானே செய்ய போறீங்க. நீங்க என்ன அவதாரம் இடம் போறீங்களா? 10 தலை 20 கை. என் புருஷன் வேலை நிறைய விட்டாரு, 20 கை செய்ய போறீங்களா? எத்தனை வேலை சொன்னாலும் அதே 2 கை தான். வாலிப பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? படிச்சு முடிச்சுட்டு சும்மா இருக்க கூடாது. குறைஞ்ச சம்பளமா இருந்தாலும் முதல்ல அதுல போய் சேரு. கத்தர் ஊழியத்துக்கு வாணா, சோம்பேறி ஆகாத. அது அந்த காலம் கத்தரையே கூப்பிட்டாரு. அத ஏதாவது ஒரு வேலை செய்துகிட்டு அப்புறம் ஊழியத்தை செய்ய, அதான் உனக்கு மரியாதை.